இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறும் சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டிற்கு வருகை புரிந்த அன்பர்கள் அனைவரும் தங்களது பெயர்களை பதிவு செய்து அதற்கான அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு உள்ளே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் உட்காரலாங்க, இடம் போதிய இடம் இருக்கு, பக்கத்துலேயும் இடம் இருக்கு, அங்கேயும் நமக்கு ஸ்கிரீன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எல்லாம் உட்காரலாம். அம்மா இங்கே உட்கார வைங்க, குழந்தைகள் எல்லாம் அப்படி முன்னாடி உட்காருங்க, யாரும் நிற்க வேண்டாம், உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. போது போது போது, அதிக ஆட்களை உட்கார வைக்காதீங்க ஜி, இங்க அதிக ஆட்களை உட்கார வைக்காதீங்க, அதிக ஆட்களை உட்கார வைக்காதீங்க. மணிவன் பெண்கள் குழந்தைகள் மட்டும் உட்கார்ந்தா போதும், பெண்கள் குழந்தைகள் மட்டும் உட்கார்ந்தா போதும். மணிவண்ணன் ஜி, உங்க காரை நிறுத்தி போடுங்க, கார் உள்ள வர்றதுக்கு வழி இல்லையாமா? பெண்கள் குழந்தைகள் முன்னாடி வரும், பெண்கள் குழந்தைகள் முன்னாடி வரும், அந்த நடுவில் கேப் விட்டுரும், பெண்கள் குழந்தைகள் முன்னாடி வரும். பெண்கள் குழந்தைகள் முன்னாடி வரவும், இன்னும் முன்னாடி வந்துருங்க, இன்னும் முன்னாடி வாங்க, இன்னும் முன்னாடி வாங்க. அவங்களுக்கு மீடியாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. துறவியர் பெருமக்கள் அவர்களெல்லாம் இருக்கையிலே அமரவும், பக்கத்தாரையில் இருந்தும் நிகழ்ச்சியை தெளிவாக பார்க்கலாம். பெண்கள் குழந்தைகள் நல்லா விலாசமாக உட்காந்துக்குங்க. ஆரம்பிக்கலாமா? நல்லா நல்லா விலாசமாக உட்காந்துக்குங்க, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, சைடில் உட்காருங்க, வாங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் இங்கே ஒரு அஞ்சு சேர் போடுங்க, இங்கே இங்கே அஞ்சு சேர். தம்பி வாலண்டியர்ஸ் வர சொல்லுங்க, இங்கே ஒரு அஞ்சு சேர், அங்கே ஒரு அஞ்சு சேர், அங்கே ஒரு அஞ்சு சேர். மாநில நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், சாமி நீங்கள் அப்படி ஒரு சேர் போட்டு உட்காருங்க சார், அங்கே ஒரு சேர் போட்டு உட்காருங்க, அஞ்சு இப்படி திருப்பி திருப்பி போடு, ஆ இங்கே என்ன பார்த்து, ஆ ஆ அங்கே போடுங்க. அதே மாதிரி கீழே ரெண்டு சேர் போடுங்க, அங்கே ரெண்டு சேர் போடுங்க, அங்கே அங்கே மூணு சேர் போடுங்க. பெண்கள் முன்னாடி வந்துடுங்க, போதுப்பா, ஆ அங்கே 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 அஞ்சு சேர் போ, அப்படி அந்த பக்கம் அஞ்சு சேர் போடுங்க. மாநில நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மட்டும் மேடைக்கு வரவும். முதல்ல கொள்ளிடம் சுவாமிநாதன் ஜி, முத்து அரங்கசாமி அண்ணன் வாங்க, சாஸ்தா வாங்க, மாநில நிர்வாகிகள் எல்லாம் வாங்க, எல்லாம் அப்படி உட்காருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காருங்க. முருகானந்தம், உடையார், எல்லாம் மாநில நிர்வாகிகள் எல்லாம் அப்படி நல்லா பின்னாடி போடுப்பா, தொந்தரவு பண்ணக்கூடாது, உட்கார் உட்கார், அப்படி வந்துடும், அப்படி உட்காருங்க. அது பின்னாடி சேர் போடும், வாங்க. உட்காரலாமா? அம்மா அம்மா அடியார் திருக்கூட்டம், நீங்கள் அங்கே வந்து உட்காருங்க, நீங்கள் அம்மா உட்காரு, நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காருங்கம்மா. நம்ம ஐயா எத்தனை மணிக்கு வராங்க, வந்துட்டுருக்காரா, நாம் ஆரம்பிக்கலாமா? சரி எல்லாம் உட்காருங்க, ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் இருக்கை கொடுங்க, அந்த ரூம்லேயும் அங்கேயும் நிறைய இதெல்லாம் போடணும். கணபதி ரவிஜி, குமரவேல்ஜி, உடையார், முருகானந்தம் இவங்கெல்லாம் இங்கே மேலே வாங்க, இப்படி இங்கே மேலே போயிருங்க. ஏ செல்வம் நீ மேலே வாப்பா, ஓ சேர் போட்டு அப்படி உட்காருங்க, சைடில் அங்கே அங்கேயே நீங்கள் அங்கே எல்லாம் அங்கே வந்துடுங்க, உட்காருப்பா.
நீங்க மேல வந்துருங்க, உடையார் இப்படி இந்த பக்கம் ரெண்டு சேர் போட்டு உட்காருங்க, சைடுல பின்னாடி எல்லாம் உட்காருங்க. ஏப்பா உட்காருப்பா, சரி எல்லாம் நிமிந்து உட்காருவோம். பின்னாடி வேணுங்கிற சேர் போட்டுக்குங்க. வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு சேர் கொடுங்க, வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு சேர் கொடுங்க. ஆரம்பிக்கலாமா? நல்லா நிமிந்து உட்காருங்க. அஞ்சு முறை ஓம்காரம் சொல்லணும். இங்கே வருகை தந்திருக்கின்ற சாமி, சாமி வர சொல்லி குறவீங்க, எடுத்து போட்டுக்கலாம். வரும்போது கொடுப்பாங்க, கொடுங்க. பின்னாடி சேர் போட்டு உட்காருங்க, உடையார் உட்காருங்க, அவங்களே உட்காருவீங்க. சாமி வந்திருக்காங்க, அவங்கள யார் எங்கே உட்காரு சாமி, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆதீனங்கள் வந்தாங்கன்னா இங்கே வர வைக்கணும். ஏன்னா அவர் சாமி வந்தார்னா நாம் இங்கேருந்து எல்லாம் கீழே போயிடுவோம், எல்லாம் கீழே போயிடுவோம். தாமோதரன் ஐயா வந்தால் அவங்க தான். சாமி வர சொல்லுங்க. தவத்திரு கருடானந்த சுவாமிகள் வருகிறார் நம்முடைய சனாதன தர்ம எழுச்சி மாநாட்டிற்கு. அவரை இருக்கிற கப்பி நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அவர்கள் அழைக்கிறார். வாங்க வாங்க, ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. இருப்பா இருப்பா இருப்பா, நல்லா நிமிந்து உட்காருங்க. உள்ளே வாங்க. பரவாயில்ல, அசோக் சிவனடியாருக்கு ஒரு சேர் கொடுங்க. அந்த அந்த மேடையெல்லாம் கீழே இறக்கிடுங்க, அதெல்லாம் அப்புறம் அப்புறம் வச்சுக்கலாம். அதெல்லாம் சாமி வந்ததுக்கப்புறம் தான், தாமோதரன் ஐயா வந்த பிறகு தான். எல்லாரும் சேர்ந்து ஓம் பர சொல்லுங்க, சரிங்களா? ஓ நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இந்து ஒற்றுமை வெல்கவே, வளமான தமிழகம், வலிமையான பாரதம், ஊழலற்ற தமிழகம், ஒன்றுபட்ட பாரதம், அன்னை தமிழை போற்றிடுவோம், அந்நிய மோகம் அகற்றிடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம், பயங்கரவாதம் எதிர்த்திடுவோம், வந்தே மாதரம் முழங்கிடுவோம், வன்முறையாளரை எதிர்த்திடுவோம், காவி கொடியை ஏந்திடுவோம், கலகக்காரரை ஒடுக்கிடுவோம், இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஹிந்து நாடு, இந்த நாடு ஹிந்து நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை இந்த நாடு ஹிந்து நாடு, நாம் எல்லாம் ஹிந்துக்கள், நமக்கு தேவை ஒற்றுமை, நாம் எல்லாம் ஹிந்துக்கள், நமக்கு தேவை ஒற்றுமை, கங்கை காவிரி இணைத்திடுவோம், தேச ஒற்றுமை காத்திடுவோம், ராமர் கோயில் கட்டிடுவோம், தேச ஒற்றுமை காத்திடுவோம், இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஹிந்து நாடு, இந்த நாடு ஹிந்து நாடு, அன்னை தமிழ் நாட்டினிலே தமிழ் மொழி நமது மூச்சாகும்,
தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதம் எங்கள் உடலாகும், ஹிந்து தர்மம் உயிராகும், சனாதனம் வாழ்கவே, ஹிந்து தர்மம் வாழ்கவே, சிவன் கலல்கள் வெல்கவே, பகவத்கீதை வெல்கவே, திருக்குறள் வெல்கவே, தேவாரம் வெல்கவே. காத்திடுவோம் காத்திடுவோம், ஆலயங்கள் காத்திடுவோம், காத்திடுவோம் காத்திடுவோம், ஆவினங்கள் காத்திடுவோம், பாரத நாட்டை காத்திடுவோம், பசுமாட்டை காத்திடுவோம், ஹிந்து தர்மம் காத்திடுவோம், ஆலயங்கள் காத்திடுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அடியார் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடு இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். உங்களை எல்லாம் வரவேற்று பேசும்படி இந்த மாநாடு வரவேற்பு குழுவினுடைய அமைப்பாளர் கடலூர் வழக்கறிஞர் நல்ல நம்முடைய சனாதன இந்து தர்மத்துக்கு அவர் அவங்க குடும்பமே பாரம்பரியமாக அவங்க வந்து பல அற்புத சேவைகளை செய்து வருபவர்கள், அவர் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார். என்னுடைய இந்து சொந்தங்களே, என்னை இந்து மதத்திலே கடலூரிலே இந்த பணியினை ஆற்றிட பணித்திருக்கின்ற மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்சாத் ஐயா அவர்களே, மேடை மீது அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய இந்து மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய சுவாமிஜிகளே, பொதுமக்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் என்னை பொறுத்தவரையில் கடலூரிலே இன்று முதல் இந்து மத எழுச்சி ஆனது துவங்கிவிட்டது 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 என்று சொன்னாலும் மிகையாகாது. இந்த எழுச்சியானது கடலூர் முழுக்க நன்கு பரவி ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய இந்து மதத்தினுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய கொடி பறக்க, காபி கொடி பறக்க வேண்டும், இந்து மக்கள் வாழ்க என்ற ஒலிய சத்தமானது ஒலிக்க வேண்டும். வீடு வீடாக உங்களை ஒன்று கேட்டுக்கொள்வேன். கடலூரிலே ஒரு காலத்தில் நம்மெல்லாம் வந்து கடலூருக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்ன யாரோ சொன்னாங்களாம், அந்த இடத்துல தான் நம்ம சாதனை படுத்தி காட்டுறோம். கடலூரில் இந்துக்கள், நீங்கள் கடலூரில் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய இந்துக்களுடைய சாதுக்களுடைய மாநாடு என்பது என்னை பொறுத்தவரையிலே நான் முதல் முறையாக பார்க்கிறேன். இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இன்று முதல் உங்களுடைய உழைப்பு கடலூரிலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் ஐயா கூட ரொம்ப வணக்கமாக கேட்டுக்கிறேன். இன்னி வரைக்கும் ஐயா வந்து நிறைய பழகிருக்காங்க, என்கிட்ட நிறைய பணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்து மக்கள் கட்சிக்காக கடலூரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதில்லை. இதுதான் அவங்களுடைய பெருந்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். ஆனால் இன்று நான் சபதம் ஏற்கிறேன், இந்து மக்களுடைய வளர்ச்சிக்காக, இந்து மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய சுவாமிகளுடைய வளர்ச்சிக்காக அயராது என்னுடைய உயிர் உள்ளவரை பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி அளிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வேண்டுகோள்கள் இருந்தால் அது உலகெங்கும் ஒலிக்கும், இறைவனுடைய காதிலே போய் சேரும். நீங்கள் எழுப்புகின்ற இந்த ஒலி நம்முடைய இந்து மக்களுக்கு ஒரு ஆனந்த நாதமாக இருக்கும். நம்முடைய எதிரிகளுக்கு காதை குடைகின்ற ஒரு நாராசகமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய தீய எண்ணங்கள் அழிஞ்சிடும். அவங்க அழியணும்னு நம்ம இந்து மதம் சொன்னதே கிடையாது. யாரையும் எதிரியை கூட நம்ம அழியணும்னு சொல்லாத ஒரு மதம் இந்த உலகத்தில் உண்டுன்னா நம்முடைய இந்து மதம் தான். அதனால் அவன் அழிய வேணாம், அவனுக்கு நல்ல புத்தி வரணும். நம்ம கேட்டுக்கிறதெல்லாம் இந்துக்களை விரோதிக்கின்ற மக்கள், அதாவது எந்த மதத்தையும் நம்ம வெறுக்கலை,
அவங்க 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 மதத்தில் ஒழுங்காக இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். எங்கள் மதத்தை அழிக்காதீங்கன்னு சொல்கிறோம். அதனால் நம்முடைய இந்து மத தொண்டர்கள் எல்லோரும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டிய சபதம் என்னன்னா, எதிரிகளுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அழியட்டும். எதிரிகள் இந்துக்களை புரிந்து கொண்டு இந்துக்களாக இருப்பவர்கள் இந்துக்களாக வாழட்டும். இந்துக்களாக இருப்பவர்கள் இந்துக்களுக்கே எதிரிகளாக இருக்க வேண்டாம். இப்போ நம்மளை எதிர்க்கிறவங்கெல்லாம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களை விட இந்து மதத்தை சேர்ந்த சில பேர் தான் எதிர்க்கிறான். அவருக்கெல்லாம் நல்ல புத்தி வரணும்னு இந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை வேண்டிக்கிங்க. உங்கள் அனைவரையும் இந்த மாநாட்டிற்கு வருக 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 என வரவேற்று, வாய்ப்பு கிடைக்குமானால் பின்னர் ஒரு முறை பேசுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தபடியாக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் கொள்ளிடம் சாமிநாதன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வாழ்த்துரை நிகழ்த்துவார். உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிமேனியன் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் என்று எல்லாம் வல்ல தில்லை கூத்தன் ஆனந்த நடராஜமூர்த்தியை வணங்கி, சிறப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்து சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய துறவியர் பெருமக்களையும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய மரியாதைக்குரிய கருடானந்த சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மரியாதைக்குரிய அண்ணாமலை சித்தர் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் ஐயா மற்றும் விபூதி சித்தர் சுவாமிகள், எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை இந்து மக்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்த மாநாடு நேற்று துவங்கி இன்றைக்கு இரண்டாவது நாளாக இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு சட்ட ரீதியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்ட மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருண்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சனாதனத்தை எந்த மண்ணிலே சனாதனத்திற்கு எதிரான ஒரு குரல் இருக்கிறதோ, சனாதனத்தை அழிப்போம் என்று யார் ஒருவன் சொல்லிக்கொண்டு திரிகிறானோ அவனுடைய பகுதியிலே அந்த பகுதியிலே மாநாடு நடத்த வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே இந்து மக்கள் கட்சிக்கு ஆதரவான வலுவான பல்வேறு பகுதிகள் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட எங்கே எதிர்ப்பு இருக்கிறதோ அங்கே மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் தலைவர். சிங்கத்தை அதன் குகையிலே சென்று சந்தித்து பிடரியை உழுக்குவது போல இன்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக இந்து தர்மத்திற்கு எதிராக செயலாற்றக்கூடிய இந்த தேசத்தினுடைய விஷக்கிருமிகள், இந்து தர்மத்திற்கு எதிரான சக்திகள் எல்லாம், கும்பல்கள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய கடலூர் மாவட்டம். இந்த பகுதியில் இன்றைக்கு மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய முறை நிறைய மாநாடுகள் நடத்தியிருந்த போதிலும் கூட இந்த மாநாடு, இன்றைய மாநாடு தமிழகத்திற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து சமுதாய தலைவர்களையும் குறிப்பாக சன்னிதானங்கள் மிகப்பெரிய ஆர்வம் காட்டிய மாநாடு என்றால் இதுதான். இன்றைக்கு சன்னிதானங்கள் அதிகமாக எழுந்திருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்தவன் நான் என்பதால் சொல்கிறேன். சன்னிதானத்தை சந்திப்பதற்காக நாங்கள் இந்த மாநாட்டிற்கு வாழ்த்து வருவதற்காக சென்ற பொழுது இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று உளப்பூர்வமாக ஆசை கூறியதோடு மிகப்பெரிய ஆர்வத்தோடு அடுத்து என்ன வழக்கு என்னாச்சு, பேசல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கு கடலூர்ல சபாநாயகர் கோயில் தீட்சித சங்க இந்த பொது சங்கத்திலேருந்து அவங்க பொதுவாக யாருக்குமே பெரிய ஆதரவுலாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக வர கோயிலுக்கு வர்றவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம மாநாடு சிதம்பரம் பொது தீட்சிதர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதுதான் நம்முடைய வெற்றி. இந்த மாநாடு மிகச்சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்து மாலையிலே பொதுக்கூட்டம் முடிந்து அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று நம்முடைய பாடலீஸ்வரரை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நம்முடைய மாநில துணைத் தலைவர் முத்து அரங்கசாமி அண்ணன் எல்லாருக்குமே ஏன்னா அவர் திருவாசக விண்ணப்ப நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. ஆகவே நம்முடைய நிர்வாகிகளெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை வரவேற்பு. நாம் பொதுக்கூட்டத்தை தான் மிகப்பெரிய எழுச்சியோடு நடத்த வேண்டும். நமக்கு வந்து ஒரு பெரிய தடையை விதித்து நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணி நீதிமன்றத்திற்கு சென்று நாம் உத்தரவு வாங்கிய பிறகும் கூட வதந்திகளை பரப்பி மாநாட்டுக்கு தடை, யாரும் போகாதீங்க, கொடி கட்டாதீங்க, வராதீங்க, மாநாடு தடை, போனா கைது பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான அவதூறு வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்ற போதும் கூட இப்பொழுது இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருமே சரியாக மதியம் 2 மணிக்கு எல்லாரும் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் இந்த திருவாசக விண்ணப்பம் முடிஞ்ச உடனேயே அத்துணை பேருமே இங்கிருந்து நேராக மஞ்சக்குப்பம் மைதானத்தில் போய் முன்கூட்டியே இடத்த பிடிச்சி உட்காந்துக்கணும். ஒரு ஆள் கூட வீட்டுக்கு போக கூடாது. மாநாடு மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நம்முடைய அடியார்களின் எழுச்சி, இந்து மக்கள் கட்சியின் எழுச்சி, இந்த 2 எழுச்சி மட்டுமல்ல சனாதன இந்து தர்மத்தினுடைய எழுச்சி அங்கே தெரிய வேண்டும். இங்கே நல்ல ஏற்பாடுகளை நம்ம ஐயா, நம்ம இந்த ஊரை சார்ந்தவங்க நமக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஐயாவுக்கு வந்து நம்முடைய மாநாட்டு குழுவின் சார்பில் மாலை அணிவித்து எடுத்துருவோப்பா வசனம். அதெல்லாம் நீங்கள் நில்லுங்க, நீங்கள் போடுப்பா, நீயே போடு. அதே மாதிரி நம்முடைய பாலு செட்டியார் அவங்க, அதே மாதிரி நம்முடைய தேவன் ஐயா வைகை தேவன், அதே போல நம்முடைய இந்த மாநாட்டு பணிக்குழுவில் இடம்பெற்ற உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஞானச்சந்திரன், ரவி ரெட்டியார், இந்த அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு அவங்க ரொம்ப சிறப்பான அவங்க, திருமலை ஐயா அவங்க நம்ம உமாசுதன் அவங்க எங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. நாம முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருமே பதிவு செய்யணும். எல்லாருக்கும் இந்த வந்து இந்த அட்டை வாங்கணும். குறிப்பாக கட்சிக்காரர்கள் அத்துணை பேரும் பதிவு செய்யணும். அடியார் திருக்கூட்டம் அவர்களும் பதிவு செய்து இதை வந்து நீங்க வாங்கிக்கணும். ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது. மதியம் 2 மணிக்கு மஞ்சக்குப்பம் மைதானம். ஏன்னா நிறைய குழப்பம், அங்க நடக்குதா, இங்க நடக்குதா, எங்க நடக்குது, தடைங்கிறாங்களே, இப்படி பல பிரச்சனை இருக்கு. இங்கே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க அவரு ரங்கசாமி வள்ளியா, விட்டுருங்க. சரி, அடுத்ததாக நம்முடைய நீங்க ரெண்டு வார பேசுங்க. அடுத்தவர் அசோக் ஜி வந்திருக்காரு, வாங்க சார். எத்தனை தடைகள் போட்டாலும் தகர்த்தெறிந்து எந்த ஒரு நிலையையும் தாண்டி வெற்றி பெறுவோம் என்பதற்கு இந்து மக்கள் கட்சி சனாதன மாநாடு ஒரு சாட்சி. தர்மத்தின் நிலையிலும் சனாதனத்தின் நிலையிலும் வாழ்பவர்களை எப்படி சுதந்திரமாக வாழ விடுவார்கள் இந்த ஆளுங்கட்சியினர்? கொள்ளையடிச்சு கொலை பண்ணி தர்மத்துக்கு விரோதமாக நடந்தால் நம்மளுக்கு துணை நிற்பாங்க. நம்ம இந்து தர்மம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சனாதனம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் கொடிக்கட்டுக்கு எப்படி விடுவாங்க? நைட்டு சூரியன் மறைஞ்ச பின்னால் சூரியன் உதிகிற வரைக்கும் நீங்கள் என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கங்க. காலையில் வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னால் நியாயமாக இருக்கும். ஆனால் நாங்கள் எந்த நிலையிலும் தர்மத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டோம், சனாதனத்திற்கு விரோதமாக நாங்கள் எப்பொழுதும் நடக்க மாட்டோம். அத்தனை தடைகளையும் தாண்டி நேற்று காலை 5 மணி முதல் இதுவரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனாதன மாநாடு. நேற்று ஒரு நாள் முழுவதும் இந்த சிறப்புமிக்க மாநாட்டிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய நமது முதன் முதலில் வருகை புரிந்த பேரூராதீனம் சுவாமிகளிலிருந்து அண்ணாமலை சுவாமிகள், கருடாழ்வார் சுவாமிகள் வரை அத்தனை சுவாமிகளும் மற்றும் சிவனடியார்கள், ஆன்மீக பெரியோர்கள் அத்தனை பேருடைய பொற்பாத மலர்பாதங்களை தொட்டு வணங்கி வருகவர்களை வரவேற்று இந்த சிறப்புமிக்க மாநாடு மிகப்பெரிய நிலையில் சிறப்படைந்து பொதுக்கூட்டம் மிகப்பெரிய நிலையில் வெற்றியடைய வேண்டும் என்று
வாழ்க பாரதம், வளர்க தமிழகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிவத்திரு தாமோதரன் ஐயா அவர்கள் இப்பொழுது இங்கே வர இருக்கிறார்கள். தாய்மார்கள் அமரலாம், நம்ம பெரியவங்க உட்காந்துக்குங்க. சேர் இன்னும் கூட அந்த பாதி சேர் எடுத்து அந்த அறைக்கு கொண்டு போயிருங்க. இன்னும் உட்கார்றவங்க இன்னைக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த அந்த மூணு வாலண்டியர்ஸ் எங்க, ரூம் வாலண்டியர்ஸ், அந்த மூணு வருஷம் எடுத்துருங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த மூணு வருஷம் எடுத்து அந்த ரூம் கொண்டு போயிருங்க. அங்கேயும் பெண்கள் அமர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, அந்த முன்னாடி சேர்லாம் எடுத்து கீழே உட்கார வைங்க. இந்த சேர்ல எடுத்துடலாம், இந்த மூணு சேர்ல. நம்ம ஆட்கள் எல்லாம், நம்ம நிர்வாகிகள் கீழே போயிடலாங்க. நம்ம நிர்வாகி கீழே போயிடலாம். என்ன ஐயாக்கா, ஐயாவுக்கு இங்க நடுவில் போட்டுருங்க. ஐயா, அந்த அந்த அங்க இருக்கிற கொஞ்சம் சேர்ஸ் எடுத்துருங்க. அங்க இருக்கிற கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அந்த சேர் எடுத்துருங்க. அந்த அந்த பாக்ஸ் வரைக்கும் இருக்கிற சேர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அங்கெல்லாம் பெண்கள் உட்காரணும். ஐயா உட்காரு. நீங்க இருங்க. நீங்க இன்னும் ஒரு சேர் மட்டும் எனக்கு மட்டும் போடும், போதும். பாக்கி அடியார்கள் உட்கார்றதுக்கு அவங்க எல்லாம் தரையில தான் உட்காருவாங்க, வாசிக்கிறவங்க. இதெல்லாம் எடுத்துருங்க. அடுத்த அறைக்கு கொண்டு போயிருங்க. இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் பின்னாடி கொண்டு போயிருங்க. எடுத்து போயிருங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. ஒன்றும் நான் உட்கார். தம்பி அது அது கீழே இல்லைன்னா அப்படி ஒரு ஓரம் இங்கே இங்கே எல்லாம் கச்சேரிக்கு உட்காருவாங்க எல்லாம். என்னங்க ஆன் பண்ணலையா? அலௌடு இல்லையா? ஏன் ஐயா, இந்த ஏசிக்கு அலௌடு இல்லையா? அதுக்கு அதான் கட்டணம் கட்டணும் சொல்லி அலோ பண்ண. வெயில போட்டுக்கலாங்க, கேட்டுட்டு போட்டுக்கலாம். அவர் உமாசுதன் கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் பின்னாடி போயிருமா? கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. அந்த முன்னாடி இன்னும் ரெண்டு வருஷம் எடுத்துருங்க. அந்த அந்த பக்கம் அந்த அறையில் யார் வாலண்டியர்ஸ் போய் அந்த அறையில் சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்காருவீங்க. இந்த மீடியாக்காரங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. ஆமாம், இங்கே 10 மைக் வேணுங்க. நம்ம இதுக்கு வாசிக்கிறவங்க கண்ணா வா. இங்கே வந்துருங்க.